இப்போதும் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஒரு சில வசனங்களை தியானித்து ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் உபத்திரவம் என்ற வார்த்தையை குறித்து வேத வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை செய்தார். அநேக வியாதியஸ்தருக்கு சுகம் கொடுத்தார், அநேக நன்மைகளை செய்தார். பசியாக இருந்தபோது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், ஆறுதல் படுத்தினார், திடப்படுத்தினார், அழாதே என்று சொன்னார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படி பல நன்மைகளை செய்த கர்த்தர் சீஷர்களிடத்திலே கடைசியாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யோவான் சுவிசேஷம் 16:33, யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கடைசியாக சீஷர்களோடு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! உபத்திரம் உண்டு என்று ஆணித்தரமாக திட்டவட்டமாக உண்டு என்று சொல்லுகிறார். உலகத்தில் உபத்திரமும் உங்களுக்கு உண்டு. உபத்திரமும் இல்லாத ஒரு இடம் உண்டானால் அது பரலோக ராஜ்யம். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, பாடுகள் இல்லை, ஒன்றுமில்லை. எப்போதும் சந்தோஷம், எப்போதும் இன்பம், ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரம், இவ்விதமான மகிமையான அனுபவங்களை கொண்ட இடம்தான் பரலோக ராஜ்யம். ஆனால் உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் உபத்திரவம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த உபத்திரவங்களெல்லாம் சகித்து தான் கடந்து போனார். ஏதோ ஒரு வார்த்தையாக சொல்லிவிட்டு நீங்கள் அனுபவித்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. அவர் அநேக உபத்திரவங்கள் வழியாக அநேக பாடுகளை அனுபவித்து தான் இன்னும் அனுபவிக்க போகிறார். இந்த சிலுவை மரண பாடுகளை அவர் அனுபவிக்க போகிறார். அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கதாவுக்கு சென்று 3 ஆணைகளிலே அவர் அடிக்கப்பட போகிறார். இதையெல்லாம் அறிந்த கர்த்தர், இதெல்லாம் இனி என்ன நான் அனுபவிக்க போகிறேன் என்று அறிந்துதான் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த நாளிலும் அவர் இதை பேசி கொண்டிருக்கிற நாட்களிலே அவர் சீஷர்களோடு அநேக நேரங்களை செலவிட்டார். கடைசியாக கெத்செமனே தோட்டத்திலே நேரத்தை செலவிட்டார், ஜெபிக்கும்படியாக கடந்து போனார். இனி இயேசுவும் சீஷர்களும் பிரியக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் அறிந்த கர்த்தர் தான் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. சீஷர்கள் இயேசுவோடு ஒட்டி இருந்தார்கள், இயேசுவோடு இணைந்திருந்தார்கள், எங்கு சென்றாலும் இயேசுவோடு சென்றார்கள். நிறைய அனுபவங்களை இயேசுவிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போது பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. தன்னுடைய எஜமான் போகிறாரே, இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவத்துக்குள்ளே போகிறாரே, மரணமடைய போகிறாரே, இதெல்லாம் அவர்கள் பார்த்தால் சகித்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்துதான் இயேசு இவர்களோடு சொல்லுகிறார், உபத்திரம் உண்டு உங்களுக்கு. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், திடப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இயேசு உலகத்தை ஜெயித்தபடியினாலே நமக்கும் ஜெயம் உண்டு. என்ன உபத்திரம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிச்சயமாகவே ஜெயம் உண்டு. ஜெயத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்துவார், ஜெயத்தின் வழியாகவே கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். சில நேரம் நாம் தொய்ந்து போய்விடுகிறோம். பல நெருக்கங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து நம்மை நெருக்கும் போது துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி, பல பாடுகளும் கஷ்டங்களும் வந்து நம்மை அப்படி சூழ்ந்து கொள்ளுகிற நேரத்தில் என்ன செய்வதென்று அங்கலாய்க்கிறோம், பதறுகிறோம், வேதனைப்படுகிறோம். எங்கு போவோம், யாரிடத்தில் போவோம் என்று எல்லாம் உள்ளத்திலே வேதனை அடைந்து தூக்கம் வருவதில்லை, சாப்பிட முடிவதில்லை, ஒழுங்காக வீட்டில் கடமைகளை செய்ய முடிகிறதில்லை. இந்த பயங்கரமான இந்த காலமும் அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான காலமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்டதான பல நெருக்கங்கள் வழியாக கடந்து செல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் உண்டு. அநேகர் மரணமடைந்து விட்டார்கள், அநேகர் இந்த கொள்ளையினால நோயினாலே பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அநேகருக்கு பயம், பீதி, கலக்கம், என்னையும் வந்து இந்த கொள்ளை நோய் பற்றிவிடுமோ என்ற ஒரு அச்சம் இருதயத்தில் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையினாலும் நீயும் ஜெயிக்க முடியும் என்று நமக்கு தைரிய வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, இந்த இக்கட்டான நேரத்தில், இந்த வேதனையான துன்பமான இந்த சூழ்நிலையிலே, பயம் சூழ்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவர் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் ஒருபோதும் நமக்கு தோல்வியை தரவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லுகிறார், அடுக்கடுக்காக அவர் அநேக உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றதாக சொல்லுகிறார். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது 8:36 படிக்கிறேன். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அடுக்கடுக்காக உபத்திரவங்களை அனுபவித்த ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலன். அவர் சொல்லுகிறார், இந்த என்ன உபத்திரம் வந்தாலும் வியாகுலமோ துன்பி இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்ட தேவ ஜனங்கள், கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள், ஆகையினாலே நாம் இந்த உபத்திரவ காலத்திலே, நெருக்கடியான காலத்திலே, கஷ்டமான சூழ்நிலையிலே என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே கூடாது. இதில் தேவ பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரம் நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும்போது நாம் நேசிக்கிறோம், கர்த்தரை நேசிக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், சந்தோஷமாகவே நாம் நம்முடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிரடையான சூழ்நிலைகள் வரும்போது நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி விடுகிறோம். இது மிகவும் ஒரு தவறான காரியம். பவுல் அப்போஸ்தலன் அதே அதிகாரத்தில் கடைசியில் சொல்லும்போது 39வது வசனம் கடைசி பாகம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனுடைய உள்ளத்தில் நல்ல ஒரு நிச்சயம் இருக்கிறது. இது என்ன வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார், ஆணித்தரமாக கூறுகிறார். இதே போல தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே கூடாது. இதில் நாம் ரொம்ப கவனமாக இருப்போம். ஏனென்றால் இந்த உபத்திரவ காலத்திலே, அதாவது யோபு பக்தன் தன்னை குறித்து சொல்லும்போது, யோபு அவர் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு வந்த சோதனையை போல இந்த நாட்களில் யாருக்கும் வரவில்லை என்று தான் நான் சொல்ல முடியும். இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதே இல்லை. அடுக்கடுக்கா அவருடைய ஆஸ்திகளெல்லாம் அழிந்தது, பிள்ளைகளெல்லாம் செத்தார்கள். இவரும் மனைவியும் தான் உயிரோடு இருக்கிறார்கள். இப்போது அவருடைய சரீரமெல்லாம் புண்களினால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஓட்டை எடுத்து அவர் சுரண்டி கொண்டு அவர் சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நெருக்கடியான, இது தாங்க முடியாத, திராணிக்கு மிஞ்சி ஒரு சோதனை போல் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய மனைவி வந்து என்ன சொல்லுகிறாள் என்று தெரியுமா? நீங்கள் ஏன் உங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீங்க? முதல்ல தேவனை தூஷித்து விடுங்க, ரெண்டாவது உங்கள் ஜீவனை விட்டு விடுங்க, தேவன் பேரில் அவ்வளவு ஒரு வெறுப்புணர்ச்சியோடு இருக்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு பல நெருக்கங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு மரணம் கூட வந்திருக்கலாம். என்ன வந்தாலும் சரி, யோபை போல நமக்கு யாருக்கும் வரவே இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையிலே அந்த யோபின் மனைவி சொன்னது போல என்ன சொல்லுகிறோமா, தேவனை தூஷிக்க வேண்டும். தேவனை தூஷிப்பது எப்படி? பல வார்த்தைகள். அவருக்கு காது இருக்கா, கண் இருக்கா, அவருக்கு எதுவும் பார்க்குறாரா, நான் படுற வேதனை அவருக்கு தெரிகிறதா என்று பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவள் தூஷித்திருக்கலாம். நாம் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. தூஷிக்க சொல்லுகிறாள். உத்தமத்தில் நீ ஏன் உறுதியாக இருக்கிற? தன்னுடைய புருஷனை பார்த்து தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறாள். தேவனை முதல்ல தூஷிக்க வேண்டும். ரெண்டாவது, நீ செத்து போயிடும், இந்த உலகத்தில் உயிரோட நீர் இருந்து என்ன பிரயோஜனம் என்று அவள் புருஷனை அவ்வளவு ஒரு வெறுப்புணர்ச்சியோடு, கத்தரிடத்தில் வெறுப்பு, புருஷனிடத்திலும் வெறுப்பு. ஏனென்றால் அவர் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகவில்லை. அவருக்கு வந்து உபத்திரவத்திலே அவர் பொறுமையாக இருந்தார். தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. தன் நாவினால் பாவம் செய்யவில்லை. அவர் ஒன்று சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பாக்கியமான அனுபவம்! தேவனிடத்திலே இருக்கிற அந்த அன்பின் உச்சக்கட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். உறுதி, தேவனிடத்தில் விசுவாசம், நம்பிக்கை. பின்னால் அதிகாரங்களில் படிக்கும்போது சொல்லுகிறார், நான் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு கடைசியாக மரணம், என் பிள்ளைகளெல்லாம் செத்து போயிட்டாங்க, என் ஆஸ்தியெல்லாம் போய்விட்டது, எல்லாம் இழந்து போய்விட்டேன், இனி எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், அன்று என்னை கொன்று போட்டாலும் கர்த்தரிடத்திலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். இன்னும் சொல்லுகிறார், என் தோல் முதலானவர்கள் அழுகி அழிந்து போய்விட்டாலும் என் கண்களால் நான் கர்த்தரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களாலே கர்த்தரை காண்பேன் என்று விசுவாச முழக்கம் முழங்குகிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் ஒன்று கூட சிந்திப்போம். நம்மை இந்த வசனத்துக்கு முன்பாக நிறுத்தி நிதானித்து அறிந்து கொள்வோம். இதில் ஏதாயிலும் குறைவு ஏற்பட்டிருக்குமானால் இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். தேவனை முறுமுறுத்ததோ, தேவனை தூஷித்ததோ, தேவனை பற்றி குறை சொன்னதோ, இது எது இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்திலே மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். கர்த்தர் அவர் நமக்கு தீமையாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்றைக்கு யோபு பக்தனை கேட்கும்போது அவர் நன்மை என்று அவர் எதையும் சொல்லிக்கொள்ள முடியாது. மரணம்தான் தனக்கு நேரிடும் என்று அவரும் கூட மரணத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருக்கு கர்த்தர் ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பின் வைத்திருக்கிறார். இந்த சோதனை வேதனை எல்லாம் பொறுமையாய் அவர் சகித்து அவர் இந்த கர்த்தருடைய விசுவாசத்திலும் அன்பிலும் உத்தமமாய் நின்று படித்தபடியினாலே, கர்த்தரை குறை சொல்லாதபடிக்கு கர்த்தரை துதித்தபடியினாலே அவருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் தேவன் அவருக்கு கொடுக்க தவறவே இல்லை. அவர் சீக்கிரமாய் அதை செய்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினாலே சூழ்ந்து நிற்கிற சோதனை வேதனை போராட்டங்கள் நடுவிலே நீங்கள் யாரும் சோர்ந்து போய்விடவே கூடாது. சோர்வு வரும், வராது என்று நான் சொல்ல மாட்டேன். சோர்வு வரும், உள்ளத்தில் பயம் வரும், திகில் வரும், வேதனை வரும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓடுவீர்களானால் நிச்சயம் உங்களை கர்த்தர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி எழுப்பி நிமிர்த்து நிற்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா! இவள் அழகான வசனம் பார்த்தீர்களா? தேவனுடைய பிள்ளைகளை, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இந்த யோபின் மனைவியை போல குடும்பத்தில் உள்ள நபர்கள் கூட நம்மளை அற்பமாக நினைக்கலாம், அருவருப்பாக பேசலாம். என்ன பாவம் செய்து விட்டார்களோ, ஏன் இப்படி வந்ததோ என்று குறையாக கூட பேசலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுகிறது இல்லை. அது மட்டுமல்ல, அருவருக்கிறதும் இல்லை. அந்த யோபின் மனைவி அருவறுத்து விட்டாள். யோபே தன்னுடைய கணவனை அருவறுத்து விட்டாள். குடும்ப நபர்கள் நம்மை அருவறுக்கலாம், ஆனால் கர்த்தர் அருவறுக்க மாட்டார். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவருடைய முகத்தை அந்த வேதனையா, சோதனையா, கஷ்டமா, வியாதியா, மரண சூழலா, இந்த நேரத்தில் அவர் முகத்தை மறைக்கவே மாட்டார். மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. சில நேரம் ஜெபித்து ஜெபித்து ஜெபம் கேட்கப்படாதது போல தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் இன்னொரு வசனம் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யார் உம்மிடத்தில் வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் இவ்வளோ நாள் ஜெபித்து விட்டேனே, இவ்வளோ உபவாசத்தோடு ஜெபித்து விட்டேனே, எத்தனை நாள் ஜெபித்து விட்டேனே, இரவு பகலாக ஜெபிக்கிறேனே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா என்று கூட நமக்கு சொல்ல தோன்றும். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் அவர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதில்லை. அவருடைய நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளி போட மாட்டார். அவர் கேட்டருளுவார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல, அருவருக்கிற தேவனும் அல்ல. அவர் முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க செய்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் தமது முகத்தை என்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் என் வெளிச்சமாயிருக்கிறார், என் ரட்சிப்பாயிருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன், என் ஜீவனின் பலனானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருக்கும் ஏராளமான வேதனைகள், சோதனைகள், காடுகாடாக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது. எல்லா நேரங்களிலும் அவர் கர்த்தரை ஒருபோதும் குறை சொல்லவே இல்லை. கர்த்தர் அவருடைய உபத்திரவத்தை அருவருக்கவும் இல்லை. கர்த்தர் அவரை சிங்காசனத்தில் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய தாசன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று மெச்சு பேசினார், புகழ்ந்து பேசினார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறைக்கும் இந்த தாவீதுடைய சிங்காசனம் நிலைத்து நிற்கும் என்று அவர் உடன்படிக்கையும் பண்ணினார், வாக்குத்தத்தம் செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த கொஞ்ச கால பாடுகளை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கவே வேண்டாம். ஆகையினாலே நான் இன்னொரு வசனத்தை கூட சொல்லும்படியாக விரும்புகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4வது வசனம், 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரும் அடுக்கடுக்காய் சோதனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தவர். அவர் இப்பொழுது சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறார். இது கடினமான உபத்திரவம் அல்ல, ஏனென்றால் கர்த்தர் கூடயே இருக்கிறார், கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது, அவருடைய முகம் அவர் மேலே பிரகாசமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த உபத்திரவங்களை எல்லாம் அவருக்கு லேசாகத்தான் தெரிகிறது. ஆகையினால் தைரியமாக அவர் சொல்லுகிறார், என்ன அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்லுகிறார். உபத்திரவத்தை குறித்து இதுக்கு காரணம் என்னவென்றால், அவர் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஆமென். காணப்படுகிறது என்ன? இந்த பூமியில காண்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுல 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தை திறந்து இந்த வசனத்தை படியுங்கள். உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும், கர்த்தர் மேல் அன்பு உண்டாகும். இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, ஜீவனுள்ள தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்த கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளை போல அல்ல. ஜீவனுள்ள தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். காணப்படுகிறது அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிற காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த பவுல் அப்போஸ்தலனோடு சேர்ந்து கொண்டு நாம் சொல்ல முடியுமா? காணப்படுகிறதை அல்ல, காணப்படாதவைகளே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் இருதயம் எதை தான் ஆடிக்கொண்டிருக்கிறது? இந்த உலகம் உலகம் உலகத்தின் காரியங்கள் என்று தான் அதிலே இரவும் பகலுமாக உழந்து கொண்டிருக்கிறீர்களா? பணத்தை சேர்க்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைக்கு வேணும், பேர பிள்ளைக்கு வேணும், பேங்கில் போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு கட்டணும், மாடி கட்டணும். இதிலேயே நம்முடைய கவலைகளும் சிந்தைகளும் பாரங்களும் இருதயம் இவைகளாலே நிரம்பி போய்விட்டது. ஆகையினாலே காணப்படாததை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை, ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது இல்லை. இப்போது உலகம் காணப்படுகிறது தான் நமக்கு பெரிதாக தெரிகிறது. ஹல்லேலூயா! பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, காணப்படுகிறவர்களை பார்த்து இதிலேயே நம்முடைய சிந்தையும் மனமும் இசைந்து இருக்கும். ஆனால் நமக்கு இந்த உபத்திரவம் எல்லாம் வரும்போது சூறாவளி போல வரும், இந்த வேளையிலே வெள்ளம் போல புரண்டு கொண்டு வரும். நாம் கலங்கி தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம். எங்கே போகலாம், யாரிடத்தில் போகலாம், எங்கே ஓடலாம் என்று நம்முடைய உள்ளம் பதறிக்கொண்டிருக்கிறது, பயத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆக ஆனால் இந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த உபத்திரவமானது லேசான உபத்திரவம். அவர் சொல்லுகிறார், இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த உபத்திரவம் என்னாலும் இல்லை தேவ பிள்ளைகளே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். ஹல்லேலூயா! என்று அவர் தன்னுடைய விசுவாச கண்களினாலே அந்த மேலானவைகளை நோக்கி பார்க்கிறார், காணப்படாததை நோக்கி பார்க்கிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் இந்த உலகத்திலே காண்கிற அனைத்தும் அநித்தியமானது. இது உங்கள் உள்ளத்தில் இது பெரிதாக தெரிகிறதா, லாபமாக தெரிகிறதா? இது எப்படி உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? உண்ண தேவைதான், உடுக்க தேவைதான், வேலை செய்ய வேண்டியதான், பணம் தேவைதான், வீடு தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனால் உங்கள் இருதயம் எதுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இதை உணரும்படியாக தான் கர்த்தர் இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்று கூட நான் நினைப்பேன். ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் காண்கிறதை பார்த்து 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 ஏமாந்து விடாதபடிக்கு காணப்படாததை நோக்கி இருப்போம். காணப்படாததை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்கட்டும். நம்முடைய விசுவாச கண்களினால் இதை தரிசிப்போம். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உன்னதமான மகிமையான ராஜ்யத்துக்கு என்று ஓடுவோம், லக்கை நோக்கி தொடருவோம், இயேசுவை நோக்கி ஓடுவோம். இந்த சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் பாரம் எல்லாவற்றையும் தள்ளி விடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அப்போது தான் நமக்கு இந்த உபத்திரவம் லேசாக தெரியும். லேசான உபத்திரவம், பாரமான ஒன்றையும் நமக்கு நம்முடைய கழுத்தில் கர்த்தர் தலையிலே சுமத்த வைக்கவே மாட்டார். நம்முடைய நம்முடைய கழுத்தில் அந்த நுகத்தை வைக்க மாட்டார். அவர் இலகுவானதை தான் தருகிறார். இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் சீஷர்களோடு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. மெதுவான நுகத்தை தான் நம்முடைய கழுத்தில் வைக்கிறார். லேசான சுமையை தான் நம்முடைய தலையிலே தருகிறார். நாமோ பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் காரியங்களிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்க அவர் விரும்பவே இல்லை. அவருடைய லேசான உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். அவருடைய சுமையை ஏற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பவுலுடைய ஒரு அனுபவத்தை பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளை? நாம் ஒருபோது உபத்திரவத்தை விரும்பவும் மாட்டோம், அந்த உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டவும் மாட்டோம். அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தான் நாம். ஆனால் இந்த உபத்திரம் பட்டு பட்டு அவர் பழகிய இதில் வருகிற மேன்மையை அறிந்தவர் சொல்லுகிறார், உபத்திரவங்களே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நம்ம ஆத்திரப்படுகிறோம், அவசரப்படுகிறோம், நமக்கு பொறுமையை இழந்து தவிக்கிறோம். பொறுமை இல்லாமல் ஏதோ காரியங்களை செய்து விடுகிறோம். பொறுமை இல்லாமல் நாம் அதை ஏதாவது பேசி விடுகிறோம். பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. பொறுமையே வரமாட்டேங்குது. இப்போ கர்த்தர் உபத்திரவத்தின் வழியாகவே நடத்துகிறபடினாலே நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. பொறுமை என்னும் பாடசாலையிலே நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். பொறுமை உபத்திரவத்தை உண்டு பண்ணி பொறுமை என்னும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம். பொறுமையை படிச்சுட்டே இருக்கும். இப்போ ஒரு பரீட்சை நடக்க போகிறது. இந்த பொறுமையினால் பரீட்சை வருகிறது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு எப்படி பரீட்சை வருமோ அதுபோல் நமக்கும் பொறுமையாக இருக்க 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 பரீட்சையும் வந்து கொண்டே இருக்கிறது. அது பெரிதாக வருகிறது. ரொம்ப நேரம் பரீட்சை எழுத வேண்டியது இருக்கிறது. ரொம்ப நேரம் அதை பொறுமையில் படித்து 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 பரீட்சையும் பெரிதாக எழுத வேண்டியது இருக்கிறது. ஆனால் பரீட்சை எழுதிட்டாக்க என்ன கிடைக்கிறது என்றால் நம்பிக்கை. ஹல்லேலூயா, நம்பிக்கை கிடைக்கிறது. பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது. ஆகையினாலே தான் நாங்கள் உபத்திரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களிலே பலவிதமான உபத்திரவங்களா உங்களுக்கு பொறுமையை கர்த்தர் கற்றுத்தருகிறார். அவசரமாக பேசுவோம், அவசரமாக எதையோ செய்வோம். இப்போ கொஞ்சம் நிதானம் வந்து விட்டதல்லவா? இதற்கு காரணம் என்ன? அவர் அனுப்பின உபத்திரவம் தான் காரணம். அவர் அனுமதிச்சு தான் வந்திருக்கு. என் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னு தான் அவர் அனுமதிச்சிருக்கிறார். இப்போ பொறுமையாக இருக்க 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 பரீட்சை நன்றா எழுத வேண்டியது இருக்கிறது. பரீட்சை எழுதி கொண்டே இருக்கணும். பொறுமை இல்லாவிட்டால் எதோ செய்து அப்படி எப்படி பண்ணி ஒரு வேளை அதுலேருந்து ஜம்ப் பண்ணி வெளியே வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரையே பார்த்து அதில் பொறுமையாக இருக்கிறபடினாலே நம்ம பரீட்சை எழுதி கொண்டே இருக்கிறோம். பரீட்சையினை உண்டாக்குகிறது. ரிசல்ட் வருகிறது. பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வந்த மாதிரி 100க்கு 100 வந்து விட்டதா இல்லை அது ஃபெயிலா என்னன்றது அந்த பரீட்சையில் தான் தெரியும். பாருங்கள், கர்த்தர் நமக்கு நம்பிக்கை என்னும் அந்த நங்கூரத்தை நம்முடைய இருதயத்திலே தருகிறார். என்ன நம்பிக்கை? அது 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:2 கடைசி பாகத்தில் பார்த்தோம் என்றால் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. உபத்திரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ பொறுமையாயிருந்து பரீட்சை எழுதி இப்போ நமக்கு கிடைத்திருக்க ரிசல்ட் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, சதமல்ல. நாம் இயேசுவை முகமுகமாய் பார்க்க போகிறோம். அவருடைய சன்னிதானத்திலே போய் நிற்க போகிறோம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்து தான் நம்மை அழைத்திருக்கிறார். நாமோ இங்கேயே சுற்றி சுற்றி இதிலேயே இந்த செக்க ஆட்டுற மாடு பார்த்தீங்கன்னா அந்த செக்கை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். திரும்பவும் அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே முடியாது. இப்படியே இந்த உலகத்துக்குள்ளே நமக்கு மறுபடியும் நான் அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தை அல்ல, வரப்போகிற மகிமையை, வரப்போகிற அந்த காரியங்களை குறித்த நம்பிக்கை இது நம்முடைய உள்ளத்தில் உருவாகும்படியாக தான் உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா! உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறபடி 2வது வசனம் வருகிறபடினாலே சொல்லுகிறேன். அதாவது 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 2வது வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம சொன்னது மாதிரி பாடுகளையும், உபத்திரவையும், கண்ணீரையும், வேதனையும், மரணத்தையும், நோயையும் இதெல்லாம் ருசி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது நம்ம விட்டு நீங்கி போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் கடினமான பாதையின் வழியாக இந்த நாட்களே கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். கலங்காதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் தேவ மகிமை அடைவோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அவரோடு கூட பாடுகளை செய்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த பாடுகள் நடுவிலே தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுவோம். உபத்திரவங்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா! இந்த மகிமையான அனுபவங்களை, உன்னதமான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு ஈந்தளிப்பாராக. விரும்பினால் நீங்கள் கர்த்தரிடத்து சமூகத்தில் கேட்டால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். ஆகையினால் தேவ பிள்ளைகளே, இந்த உலக காரியங்களின் நிமித்தம் கவலைப்பட்டு கலங்கி நெருக்கமடைந்து கொண்டிராதபடிக்கு, சோர்ந்து போய்விடாதபடிக்கு, உங்களுடைய ஆத்துமாவில் இழைப்படைந்து போய்விடாதபடிக்கு அந்த மகிமையை பார்ப்போம். ஹல்லேலூயா! இயேசு கொப்பாக ஒரு நாள் மாற்றப்படுவோமே. ஹல்லேலூயா! மறுரூப மலையிலே சீஷர்களை இயேசு கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 3 பேரை மாத்திரம்தான் அழைத்து கொண்டு போனார், மற்றவர்களை அழைத்து கொண்டு போகவில்லை. இங்கு அவர் மறுரூபமானார். அவரோடு கூட பல நாட்களாக நெருங்கி பழகினவர்கள் தான், கூட இருந்தவர்கள் தான். இப்போது மறுரூபமான இயேசுவை பார்த்தபோது அவர்கள் அப்படியே செத்தவர்களை போல விழுந்து விட்டார்கள், பயமடைந்து விட்டார்கள். அவருடைய ரூபத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. மகிமை நிறைந்தவராய், மாட்சிமை நிறைந்தவராய் அவர் அப்படியே காட்சியளிக்கிறார். அவர்களுடைய கண்களினாலே கண்டுகொள்ள முடியவில்லை. யோவான் அப்போஸ்தலன் கூட அந்த பத்மோத்தேவிலே இயேசுவை தரிசித்த நேரத்திலே அவள் கண்களெல்லாம் எப்படி இருந்தது? நெருப்பாய், அக்கினி ஜுவாலை போன்ற இருந்தது, ஜுவாலை போல இருந்தது. அவருடைய சரீரத்திலே அவர் நல்ல ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். என்ன வஸ்திரம்? கழுத்து முதல் கால் வரைக்கும் ஒரு பெரிய நிலையங்கி தரித்தவராய் நின்று கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய கால்களெல்லாம் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல பிரகாசி மின்னி கொண்டிருக்கிறது. அவருடைய தலைமயிரெல்லாம் வெண்பஞ்சை போன்ற வெண்மையான நிறமுள்ளதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இயேசுவை அவர் தரிசித்த போது அவரும் செத்தவனை போல கீழே விழுந்து விட்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு மகிமையை கர்த்தர் அற்ப மனுஷர்களாகிய நமக்காக வைத்திருக்கிறாரே. நம்மை தேடி வந்து ரட்சித்தாரே, ஜீவனை கொடுத்து ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டாரே, ஆவியினால் அபிஷேகித்தாரே. இந்த உன்னதமான மகிமையான பங்கை அடையும்படியாகத்தானே எங்கேயோ கிடந்த நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா! தேடி கண்டுபிடித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? உன்னையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் தேடி கண்டுபிடித்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், சொந்த பிள்ளையாய் மாற்றினார். இதில் எங்கே தவறி நாம் பக்க வழியாய் போய்விட்டோமோ, நம் சொந்த வழியிலே போனோமோ, சுய இஷ்டத்தை நிறைவேற்றினோமோ, மனுஷிடத்தில் ஆலோசனை கேட்டு மனுஷ வழிகளிலே போய்விட்டோமோ, இதெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தாவே என்னை நீர் உம்முடைய சாயலாக மாற்றும், ஒரு நாள் தேவ சாயல் அடைவேன் எந்த நம்பிக்கை என்ற உள்ளத்திலே பெருக பண்ணாப்பா. இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைதான் இனி அவரை போல மாற்றப்படும். இந்த மகிமைக்கு என்று தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர் தெரிந்தெடுத்த நோக்கம் இந்த விலையேற பெற்ற பாக்கியத்துக்காகத்தான். அவர் தெரிந்தெடுத்த நோக்கம் இந்த மகிமைக்கென்றே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ரட்சித்ததன் நோக்கம் இதற்காக தான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நோக்கம் தவறி திசை தவறி இருதயத்திலே பல எண்ணங்களை வைத்து பின்னிட்டு போய்விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஜோமனலா ஒரு நிமிஷம். ஆமே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, இந்த உபத்திரவங்களின் நிமித்தமாக வருகிற ஆண்டவரே இந்த மேன்மையை நாங்கள் அடைந்து கொள்ள கத்த கிருபை தாருமப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவத்திலே ஒரு இடரை விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. உபத்திரவத்திலே எங்களுக்கு ஜெயத்தை தருகிறீர், உபத்திரவத்திலே எங்களுக்கு பொறுமையை தருகிறீர். உபத்திரவம் ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று எங்களை தைரியப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய சாயலால் நாங்களும் திருப்தி ஆகிறோம் அப்பா. லியாதுனா ஷக்கியாலோ ரிமலஹதுனமா ஸ்பிரிதிலபோலிமாகா. தேவ மகிமை அடைவோம், தேவ மகிமை அடைவோம். லைஸ்மே ஷலகோ இயேசு போல மாற்றப்படுவோம். லிஸ்மனைடலோரி தேவ பிள்ளையே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தவிக்கிறாய், ஏன் உன் உள்ளம் கொந்தளிக்கிறது? இந்த வீட்டுக்குள்ளே நீர் கலங்கி தவித்து வேதனைப்பட்டு கொண்டு அங்கலாய்த்து கொண்டு பதறிக்கொண்டு இருக்கிறாயே. தேவன் பிள்ளையே, காணப்படுகிறதே அல்ல, காணப்படாத நித்தியத்தை நோக்கி பார். தேவன் பிள்ளையே, உன் கண்களை ஏறெடுத்து பார். காணப்படுகிறவர்கள் அநித்தியம், அழிந்து போகும், ஒரு மைப்படுதலே நாசமாகி போய்விடும். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணப்படாத அந்த மகிமையின் ராஜ்யத்துக்கு என்று இயேசுவை தரிசிப்பேன், அவரை போல மாற்றப்படுவேன், இயேசுவின் சாயலை தரித்து கொள்ளுவேன் என்ற நிச்சயத்தோடு, அந்த ஏக்கத்தோடு, அந்த மனநிறைவோடு, அந்த மன திருப்தியோடு இந்த கொஞ்ச கால உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை திடப்படுத்தும் இந்த வசனத்தை கொண்டு இந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராக. இந்த வசனத்தினால் உள்ளத்தை நிரப்புவீராக. இந்த வசனத்தினால் அவர்களை திடற்பட உதவி செய்யும் ஆண்டவரே, பலப்பட உதவி செய்யும் ஆவியானவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நெருக்கத்திலே உபத்திரவத்திலே கண்ணீரிலே வேதனையிலே சோதனையிலே தொய்ந்து துவண்டு போய் கிடக்கிற உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்த உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல, அருவருக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அவனுக்கு தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கேட்டு மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிறீர்களோ, வேதனை அடைகிறீர்களோ, கண்ணீர் விடுகிறீர்களோ, ஆறுதல் இல்லாமல் அங்கலாய்க்கிறீர்களோ, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க கடவுது. தேவன் உங்களை கூப்பிடுகிற சத்தத்துக்கு எந்த மூலையிலிருந்து கூப்பிடுகிறீர்களோ, ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருந்து கூப்பிடுகிறீர்களோ, வீட்டிலிருந்து பரிதபித்து கண்ணீர் விட்டு உங்கள் உறவினர்களுக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறீர்களோ, கதறி கொண்டிருக்கிறீர்களோ, மரண போராட்டத்திலிருந்து வேதனைப்படுகிறீர்களோ, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறார், பதில் அளிக்கிறார். தோண்டு போய்விட வேண்டும், கலங்கி நிற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்போம். கர்த்தர் நித்தியமான கன மகிமையை நமக்கு வைத்திருக்கிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் பிரியாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறோம். அன்பினால் நிரப்பும், அன்பினால் நிரப்பும், கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்புவீராக அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் இந்த பரிசுத்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். குறைவை நீக்கி நிறைவடை செய்ய ஆண்டவரே, இந்த வாசனத்தின் வெளிச்சத்திலே உடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக, ஆசீர்வதியை. இயேசு மலஞ்சவங்கேலும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். அதாவது இந்த உபத்திரவ நாட்களிலே நமக்கு வருகிற ஒரு கர்த்தர் தருகிற இன்னொரு ஆறுதல். அதாவது யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 16:21. ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அல்லேலூயா. இயேசு சீஷரிடத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, கஷ்டம் உண்டு, அழுது புலம்புவீர்கள், துக்கம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று முந்தின வசனத்தில் இருக்கிறது. அதுக்கு ஓமையாக இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். அந்த நேரத்தில் யாரும் அவளுக்கு போய் உதவி செய்ய முடியாது. எந்த நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், அல்லது டாக்டர்ஸ், நர்சஸ் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிரசவ நேரத்தில் அவர்கள் உதவி செய்ய முடியாது. அவள் தானே அந்த பிரசவ வேதனையை அனுபவித்து கொண்டே இருக்கிறாள், துக்கம் அடைகிறாள். ஐயோ, இப்படி ஒரு வேதனையா என்று வேதனைப்படுகிறாள். ஆனால் ஒரு பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது. என்னவென்றால், பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அவளுக்கு அந்த குழந்தையின் அழுகை சத்தம் காதிலே விழுந்ததுமே தன்னுடைய உபத்திரவத்தை அப்படியே மறந்து போகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிறார்கள், வந்து உனக்கு ஒரு அழகான ஆண் மகன் பிறந்திருக்கிறான் அல்லது மகள் பிறந்திருக்கிறாள் என்று சொன்னதும் அவள் தான் பட்ட இவ்வளோ நேரம் பட்ட அனுபவித்த அந்த கஷ்டத்தை அவள் நினைக்க மாட்டாள். அந்த குழந்தையின் பேரிலுள்ள அன்பு, பாசம், சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தை அப்படியாய் நிரப்பி விடுகிறது. ஆமேன். இதை கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை ஓமையாக சொல்லுகிறார். இப்போ நீங்கள் துக்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, புலம்புறீங்க, அழுகிறீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 22வது வசனத்தில் படிக்கும்போது, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைகிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுங்களை இப்போவும் கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் உபத்திரவப்படுகிறீர்களா, நெருக்கப்படுகிறீர்களா, கஷ்டப்படுகிறீர்களா? மறுபடியும் நான் உங்களை வந்து பார்ப்பேன், முகமுகமாய் நான் தரிசிப்போம். நான் இப்போ போயிடுவேன், இனி கொல்கத்தாவில் நான் மரணமடைய போகிறேன், இனி உங்கள் முகத்தை காண முடியாது, உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களோடு பேசுகிறார். ஆனாலும் அவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் துக்கமடைகிறீர்கள், மறுபடியும் காண்பேன், காணும்போது உங்கள் இருதயம் சந்தோஷத்தால் நிரப்பப்படும், உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது என்று சொன்னான். சந்தோஷம் எங்கே வரும்? இருதயத்துக்குள்ளே வரும், இல்லையா? நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. இது உலக பிரகாரமாக வருகிற சந்தோஷம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தர் நமக்கு தருகிற கிருபையிலே, ஆசீர்வாதங்களிலே, கர்த்தரிடத்திலிருந்து நிரந்தரமாக வருகிற சந்தோஷம். இது உபத்திரவ நேரத்திலோ, துன்ப நேரத்திலோ, கஷ்ட நேரத்திலோ அது நம்மை விட்டு நீங்கி போகாது. அவள் அந்த பிரசவ வேதனை அடைகிற ஸ்திரீ உபத்திரவப்படுகிறாள். ஆனால் குழந்தையை பார்த்ததும் அவளுடைய உபத்திரவத்தை அவள் நினைக்கவே மாட்டாள். பிள்ளைதான் அவருக்கு அவளுக்கு பெரிதாக தெரிகிறது. ஆகையினாலே நாமும் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் இவ்வண்ணமாகவே இந்த உபத்திரவத்தை பார்த்து நினைத்து நினைத்து கலங்கி கொண்டு இராதபடிக்கு, இனி கர்த்தரை ஒரு நாள் முகமுகமாய் தரிசிப்பேன் என்ற அந்த சிந்தையினாலே, அந்த எதிர்பார்ப்பினாலே, அந்த விசுவாசத்தினாலே நான் உள்ளம் பூரணமாய் நிரப்பப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, நம்ம எப்போ பார்க்குறதோ, என்ன செய்கிறதோ, அப்படிப்பட்ட அவிசுவாசம் உங்களுக்கு வரக்கூடாது. ஆகையினால்தான் தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். வசனத்தை தெரியாததுனாலே, வசன அறிவு இல்லாததுனாலே இப்படிப்பட்ட சோதனை காலத்தில் நாம் பின்வாங்கி போய் விடுகிறோம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியவில்லை. கர்த்தரை நேசிக்க முடிகிறதில்லை, கர்த்தர் மேல் அன்பு செலுத்த முடிகிறதில்லை, விசுவாசம் வைக்க முடிகிறதில்லை. ஐயோ, நடுக்காட்டில் நின்று கண்ணை கட்டி விட்டது போல் அங்கலாய்க்கிறோம், வேதனைப்படுகிறோம். நம்மோடு அதரிசனமான தேவன் கூட இருக்கிறார் என்பது உணர்வு கூட இல்லாமல் போய்விடுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவங்களை நாம் பெரிதாக நினைக்காத படிக்க வசனத்தை படிங்க. நன்றாக இப்போ லாக்டவுன் டேஸ் தானே, உங்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம், ஒருவேளை சில நேரம் அதிக நேரங்களும் கிடைக்கலாம். இந்த நேரத்தை வீணாக இந்த டிவி முன்னால் உட்காந்து செல்ஃபோனை வச்சு விளையாடிக்கிட்டு இப்படியே உங்கள் நேரத்தை போக்கிட்டு இருக்காதுங்க. இந்த நாட்கள் சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரம் வஞ்சனை. தேவ பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். செல்ஃபோன்லேயே உட்காந்து விளையாட்டு, அதிலே என்னென்னமோ அவலட்சணமான காரியங்களை பார்த்து பார்த்து இருதயமெல்லாம் கரைப்பட்டு கிடக்கிறது. பிறகு எப்படி இந்த வசனம் உங்களை இருதயத்தில் கிரியை செய்ய முடியும்? எப்படி இந்த உபத்திரவத்தில் நிலை நிற்க முடியும்? எப்படி கர்த்தரை தரிசிக்க முடியும்? எப்படி கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியும்? இதுதான் இந்த செல்ஃபோன் சத்தமும், இந்த வேறு என்ன, எனக்கு இதெல்லாம் சொல்ல தெரிகிறதில்ல, லேப்டாப் அது இது என்னென்னமோ கிடக்குது, ஃபேஸ்புக்கு கண்டது கடியது எல்லா சுத்தமும் அதுக்குள்ளே இருக்குது. சுமந்து கொண்டே திரிகிறாய். இந்த சுமை உன்னை பாவத்துக்குள்ளே ஆழ்த்தி கொண்டிருக்கிறது, உன் இருதயத்தை கரைப்படுத்த வைத்து கொண்டிருக்கிறது. தேவனோடு நெருங்க முடியவில்லை, கர்த்தரோடு சமயத்தை செலவிட முடிகிறதில்லை, ஜெபம் பண்ண முடிகிறதில்லை, வேத வசனத்தை படிக்க முடிகிறதில்லை, வசனத்தின் வெளிச்சம் இருதயத்தில் வருகிறதில்லை. இதெல்லாம் கட்டுக்க கதை போல ஆகிவிட்டது. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, சொல்லிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கண் கூடாக கண்டு கொண்டே இருக்கிறோம். ஏசு கிறிஸ்து உலகத்திலிருந்த நாட்களில் சீஷர்களோடு கடைசி நாட்களிலே சம்பவிக்கும் என்று சொன்ன காரியங்கள் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், அன்றைக்கு அந்த வார்த்தைகளும் வசனங்களும் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஹாலலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்துக்கு முன்பாக நான் நடுங்குகிறேன் தேவ பிள்ளைகளே, அது எனக்கு மிகுந்த ஒரு எச்சரிப்பாக இருக்கும். இந்த வசனங்கள் நான் அதை ஒரு விசை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆவது அதிகாரம் 34லிருந்து 36 வரைக்கும் படிக்கிறேன். தயவாக வேத புஸ்தகத்தை திறந்து இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள், படியுங்கள். லூக்கா 21:34லிருந்து 36 வரைக்கும். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படைக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஏசு சீஷரிடத்தில் சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா? கடைசி நாட்களில் உங்கள் இருதயம் பெருந்திண்டி, என்ன சாப்பிட்டாலும் என்ன வர்றதில்ல, ஒரு திருப்தியே வர்றதில்ல, பெருந்திண்டி பெருந்தீனி. அப்புறம் வெறி, வெறித்தனம், வெறித்தனமான வெறி, சாப்பிட்றதுல மட்டுமல்ல, குடிச்சு வெறி. அல்லது சிலர் கோவப்பட்டால் அந்த கோவம் எல்லாம் வெறி போல நிற்பாங்க, வெறி பிடிச்சவங்கள போல் நிற்பாங்க. சில காரியங்களை வெறித்தனமாக, அது என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெறியினால் நிறைகிறது. அப்புறம் லௌகீக கவலை, அதுதான் முதல்ல சொன்னனே, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்த கவலை கவலை கவலை. இதனால் உங்கள் இருதயம் பாரமடையக்கூடாது. சாப்பாட்டுனாலும் வெறினாலும் குடிவெறி, அது கூட சில தெய்வ பிள்ளைகளிடத்தில் கூட காணப்படுகிறதாக தெரிகிறது. அப்படி இருக்குமானால் நீங்கள் விட்டு விலகிவிட வேண்டும். அது உங்களை பாழாக்கிவிடும், எரிநரகத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆகையினாலே இவையினாலே லௌகீக கவலை, இதனாலே பாரம், தலையில் ஒரு பெரிய பாரம், பெருந்திண்டி வெறி லௌகீக கவலை, பாரம் சுமந்து தவிக்கிறோன்னு சொன்னது மாதிரி பாரம் அடையாத பிடிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நினையாத நேரத்தில் தான் இயேசு வருவேன் என்று சொன்னார். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். 36ஆவது வசனம் கடைசி பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்பாக இருக்க வேணும். வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்போ கர்த்தர் எப்போது வருவார், அவர் சமூகத்தில் நான் போய் நிற்க வேண்டும், அவர் முகத்தை நான் தரிசிக்க வேண்டும், நான் அதற்கு ஆயத்தமாக வேண்டும், காத்திருக்க வேண்டும், விழிப்பாயிருக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் உங்களுடைய இருதயத்திலே உண்டாகி கொண்டே இருக்கு. இந்த ஏக்கம் உங்களுடைய இருதயத்திலே உண்டாக வேண்டும். இந்த பாரங்களை எல்லாம் விட்டு விட்டு இந்த ஏக்கத்தினால இருதயம் நிரம்பி இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் வெளிப்படுகிற போது கர்த்தர் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னைக்கோ நடக்க போகிறது. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலே இதை சொன்னாங்க, இன்னும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னைக்கு இது நம்ம காலத்துல எங்கே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? இது 35 வசனத்தில் பாருங்கள், பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஹல்லேலூயா, ஒரு கண்ணியை போல வரும். இப்போது வந்திருக்கிறது பார்த்தீங்களா? அப்போல்லாம் முந்தி கொள்ளை நோய் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் செத்தாங்க, அங்கங்கே பூமி எதிர்ச்சி வந்தது, அங்கே இயற்கை பேரிடர்கள் வந்தது, கடல் பொங்கினது, இப்படி சில ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நாம் கேட்டு கொண்டிருந்தோம். இப்போ பூமி எங்கும் வந்து கொண்டிருக்கிறது, அது கண்ணியை போல வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் இது ஒரு கண்ணியை போல வந்திருக்கிறது. ஆகையால் இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்தில் சம்பவிக்கிறபடியினாலே தான் அவர் எச்சரிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாகி கொள்ள வேண்டும், நீ ஆயத்தப்பட்டு கொள்ள வேண்டும். பாத்திரம் என்று சொன்னால் தகுதியாகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாளிலே வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஆமேன். அது வேற யோவானில் இந்த வசனம் இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தைரியமுள்ளவர்களாக நிற்க வேணும், வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு ஆயத்தமாகி கொள்வோம். அதற்கென்றே நாம் பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம், வாஞ்சிப்போம். எந்த காரியத்திலே குறைபட்டு கிடக்கிறோமோ இது நல்ல நேரம். ஒருத்தர் சொன்னாங்க, வருகை வரும்போது ஒருத்தங்க ஒரு இமேஜின் அதாவது ஒரு 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 காரியம் இந்த வருகை வந்துவிட்டது என்பதாக நினைத்து கொண்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் மனம் திரும்புறதுக்கு நேரம் இல்லை, பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு நேரம் இல்லை. ஒருத்தர் கண்ட சொப்பனம், அவ்வளோ வருகை மின்னல் போல வந்துவிட்டது, எக்கால சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. அவர் பாவ அறிக்கை செய்யலான்னு அவங்க பெற்றார் சொல்கிறாங்க, நீ பாவ அறிக்கை பண்ணு, மனம் திரும்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அது திரும்பலை. ஒரு வாலிப சகோதரி, ஆனால் இப்போ அந்த சத்தம் கேட்டபோது, வருகையின் சத்தத்தை கேட்டபோது பாவ அறிக்கை பண்ணலான்னு போகிறா, அது பலன் இல்லை. மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறா, பலன் இல்லை, எல்லாம் முடிந்து போய்விட்டது. இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வருகைக்கு பின்பு நாம் மனம் திரும்பவும் முடியாது, ஞானஸ்நானம் பெறவும் முடியாது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, பரிசுத்தமாய் ஜீவிக்க ஒரு தருணமும் நமக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறபடினாலே கர்த்தருடைய வருகை நேரத்தில் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. வெளிப்படுத்தல் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதுக்கு முந்தின வசனங்களை படித்து 9வது வசனத்திலிருந்து நீங்கள் இதை படித்து பாருங்கள். திரள் கூட்டமான ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள், வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் நிற்கிறார்கள். சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்று கொண்டு அவர்கள் அவரை வணங்கி பாடி துதித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க விட துதிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், குதூகலமடைகிறார்கள். அப்போது அதில் மூப்பர்களில் ஒருவன் யோவான் அப்போஸ்தலனை கேட்கிறார், இவர் எங்கேருந்து வந்தார்கள், இவர் யார், எனக்கு தெரியாத ஆண்டவனே, உமக்குத்தான் தெரியும் என்று சொல்லுகிறார். அப்போதான் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் கொஞ்சம் உபத்திரவம் அல்ல, இரத்த சாட்சி கூட்டமும் உண்டு. இதில் இரத்த சாட்சி கூட்டத்திலிருந்து மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குருத்தோலைகளை பிடித்திருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்று கொண்டு அவர்கள் கத்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இவர்களுக்கு கஷ்டமில்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, பசி இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இரவும் பகலும் கத்தரை சேவித்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவங்க வேலை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த பூமியில் இருக்கும்போது கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவரை சேவிக்காமல் இருப்பீர்களானால் பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேலை இதுதான். தேவனுக்கு முன்பாகும், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகும், இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டு வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு, இன்றைக்கி வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? பரலோக ராஜ்யத்தில் அங்கே வெண் வஸ்திரம் தான் தருவார் ஆண்டவர். உங்கள் பட்டு வஸ்திரமும் உங்கள் அங்கிகளும் இந்த சிகப்பும் மஞ்சளும் கலந்தது அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஆராதனைக்கு வர்றீங்களே, பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வீங்க தேவ பிள்ளைகளே? உங்களுக்கு பரலோக ராஜ்யம் வேண்டாமா? அங்கே போய் சேர வேண்டாமா? அவர் இது தானே தர்றாரு. வெள்ளை அங்கிகளை தருகிறார், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தேவனுக்கு முன்பாகும், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகும் ஜெயகீதம் பாடுவோம். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள், நான் அநேக காரியங்களை சொன்னேன். எந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திலே ஆவியான கிரியை செய்கிறாரோ அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார், மெய்யாகவே இந்த பரம பாக்கியத்துக்கு என்று உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிறார். உங்களை நேசித்தபடியினாலே தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசும்படியாக என்னிடத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பரம பங்கை ஒருவராக இழந்து போய்விடவே கூடாது ஆண்டவரே. காணப்படாத அநித்தியமான இந்த பாவ சந்தோஷத்திற்காக, அநித்தியமான இந்த உலகத்துக்காக கவலைப்பட்டு கலங்கி வேதனைப்பட்டு காணப்படாத இந்த நித்திய மகிமை யாரும் இழந்து போய்விடவே கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரவம் நித்தியமான கன மகிமையை நமக்கு உண்டாக்கும் என்று பவுலப்போஸ்தலன் கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியமான கன மகிமை வேண்டுமா? அநித்தியமான இந்த உலகம் வேண்டுமா? தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இனியும் உணர்வு இல்லாமல் இருக்கிறீர்களா? அலியாதுனா எல்லாரும் உணர்வடைந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளை. ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளை. உங்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் வேதனைகளையும் பாடுகளையும் பின்னாக உதறி தள்ளிவிடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை முன்னிறுத்துங்கள். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமை போதும். அவர் எங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த மகிமையின் ராஜ்யம் போதும். காணப்படாத அந்த நித்திய ராஜ்யம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த உலகத்தில் காண்கிற யாவும் ஒரு சணப்பொழுதிலே அழிந்து போய்விடும். அசைவுள்ளது, இது எல்லாம் அசைவுள்ளது, அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம், ஆராதனை செய்வோம். கர்த்தருடன் நெருங்குவோம், கர்த்தரிடத்தில் வருவோம், குறைகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். ஆமென். இப்பொழுது மன்னிக்கிறதற்கு தயபெருத்த தேவனாக இருக்கிறீர். விட்டு விலகுங்கள். எதை விட்டு விலக வேண்டுமோ அதை விட்டு விலகி விடுங்கள். உங்கள் உபத்திரவம் அதே சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். உபத்திரப்படுகிற தேவ பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு இருக்கிறவர்களே, பல விதத்திலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, எங்கு போய் நான் ஆறுதல் அடைய முடியும் என்று வேதனைப்படுகிறீர்களா? ஆனால் உங்கள் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் ஒரு நிமிஷத்திலே நீங்கி போய், பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ வேதனைப்படுகிறாள், உபத்திரவப்படுகிறாள், நெருக்கப்படுகிறாள், யாரை உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயே மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னது போல இன்னைக்கு நாம் சொல்ல முடியுமா? உபத்திரவ நேரங்களில் மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம். இயேசு போதும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை, அருவருக்கிறதில்லை. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனை, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சற்று நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வசனத்தை கேட்க கத்த தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது மனிதன் பேசினதல்லவே, உடைய வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட மாற்றமில்லாத கர்த்தருடைய வார்த்தை. அப்பா, வானமும் பூமியும் ஒழிந்து போனால் என் வசனத்தின் ஒரு எழுத்தாகிலும் வேதத்தில் உள்ள எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட முத்துக்களான இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே வருகைக்கென்று ஆயத்தப்படுவதற்கு ஏதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்தில் காண்கிற உபத்திரவத்தை பார்த்து பார்த்து தோண்டு போய்விடாதபடிக்கு உபத்திரவத்தில் உதவி செய்கிற கர்த்தரை பற்றி கொள்ளவும், உம்முடைய அன்பை விட்டு விலகாதிருக்கவும், விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும், இனி வரும் மகிமையை எண்ணி எண்ணி கலிகூறவும் கர்த்தர் உதவி செய்யும். அப்படியானால் இந்த அநித்தியமான உலகத்தை நம்புகிறவர்களுக்கு இந்த உபத்திரவம் எல்லாம் பெரிதாக தெரிகிறது ஆண்டவரே. காணப்படாத நித்திய ராஜ்யத்தை எதிர்நோக்குகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்பா இது கர்த்தாவே லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஒரு நாள் நாங்கள் உம்மை முகமுகமாய் தரிசிப்போம் ஆண்டவரே. உடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து கர்த்தாவே உம்மை ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. ஆகையினால் அந்த நாளுக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனங்களிடத்தில் வந்த குறைகளெல்லாம் மன்னியும், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்த குறைகளெல்லாம் மன்னியும் கர்த்தாவே. கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கவும், இனி வரும் பாக்கி ங்களை நினைத்து 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 கர்த்தரிலே களி கூர்ந்து மகிழவும் கர்த்தர் கிருபைதார் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை பார்த்து உலகத்தோடு அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, உலகத்திலே கர்த்தாவே இந்த நித்திய மகிமைக்கென்று தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள உதவி செய்தரலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக, நெருக்கத்தின் வழியாக கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளும் திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. சோர்ந்து போய்விடாதபடிக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்க கிருபைதார். யோப பக்தன் சொன்னது போல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல எழுந்து நிமிர்ந்து ஆண்டவரை உபத்திரவத்தை காலின் கீழே மிதித்து ஜெயம் பெற்று நிற்கத்தக்கதாக உதவி செய்யும். நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆக நீர் ஜெயித்த படினாலே எங்களுக்கும் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற பாக்கியத்தை எண்ணி எண்ணி நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதை அல்லாமல் வேறு ஒன்று எங்களுக்கு செய்ய முடியாது, செய்ய தெரியாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய அன்பின் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.